ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஆந்திராவில் குர்ஜாடாங்கிற ஊர்லேருந்து இருந்து சேஷாச்சல சர்மாங்கிற பக்தர் ஒரு முறை மகாபெரிவாளுக்கு பொன்னாலான மலர்களால் பூஜை பண்ண ஆசைப்பட்டார் அதனால் அவர் நூற்றி எட்டு பொன்னாலான மலர்களை பண்ணி எடுத்துட்டு ஸ்ரீமடத்துக்கு வந்தார் அந்த மலர்கள் இருக்கிற பொட்டலத்தை மகாபெரிவா முன்னாடி வச்சு சுவாமி சாதாரண மலர்கள் ஒரு நாளில் வாடி போயிடும் அதனால் உங்களை பூஜை பண்ணுறதுக்காக இந்த பொன் மலர்களை வச்சுருக்கேன் அப்படின்னார் அது சரி எதுக்காக நூற்றி பதினோரு மலர்களை கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார் மகா பெரிவா இல்லையே சுவாமி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுக்கு நூற்றி எட்டு மலர்கள் போதுமேனு நூற்றி எட்டு மலர்கள் தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னார் சர்மா நீயே எண்ணிப்பார் நூற்றி பதினொன்று இருக்குன்னு சிரிச்சுட்டு பெரியவா சொன்னார் பக்தர் பரபரப்போடு எண்ணினார் உண்மையாகவே நூற்றி பதினோரு மலர்கள் இருந்தது சந்தோஷமாக அதை மகாபெரிவா பாதங்களை சமர்ப்பிச்சார் ஆனாலும் நூற்றி எட்டு தானே பண்ண சொன்னோம் மூணு மலர்கள் எப்படி கூடுதலாக ஆச்சுன்னு அவருக்கு புரியலை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே பொற்கல்லூரை பார்க்க போனார் விவரம் கேட்டார் மலர்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால ஒரே நேரத்தில் ரெண்டு மலர்களை சேர்த்து எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எதுக்கும் ஜாக்கிரதைக்கு இருக்கட்டுமேன்னு கூடுதலாக மூணு புஷ்பங்கள் பண்ணி வச்சுருந்தேன்னார் அந்த ஆச்சாரி சம்மந்தப்பட்ட எனக்கே தெரியாதது கூட ஞானியோட அகக்கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு எண்ணி கூட பார்க்காம நூற்றி பதினோரு புஷ்பங்கள்னு சொல்லிட்டாரேன்னு அவரோட மகிமையை நினச்சி நினச்சி ஆனந்த கண்ணீர் அவரோட கண்கள்லேருந்து வழிய ஆரம்பிச்சுது மற்றொரு சமயம் பக்தர்கள் சிலர் தங்க கிரீடம் பண்ணி மகா பெரிவாளுக்கு அணிவிச்சு கொண்டாடினான் இதை கேள்விப்பட்ட அந்த சர்மாக்கு தானும் அந்த கோலத்தில் சுவாமிகளை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்ரீமடத்துக்கு போனப்போ தலையில் கிரீடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளும் தோளில் சால்வையும் போட்டுண்டு மகாபெரிவா தான் இருந்த அறையிலிருந்து வெளியில் வந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு திருப்திதானே அப்படின்னு வேற கேட்டார் சர்மா வாயடைச்சு போயிட்டார் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிய மகா பெரியவரோட திருவடிகளில் மீண்டும் ஒரு முறை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் நமக்குள்ளேயே இருந்துட்டு நம்மளோட நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குறார் அவரோட மகிமைகளை வெறும் வார்த்தைகளில் அடக்க முடியுமா அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நாம் ஏன் கோவிலுக்கு போகிறோம் வெயிலில் நிற்கறச்சே சூரியனோட வெப்பத்தை நம்மளால் உணர முடியும் ஆனால் அந்த சூரியனோட கதிர்களையே ஒரு லென்ஸு மூலமாக நாம் வாங்கிறச்சே அந்த லென்ஸுக்கு கீழே இருக்கிற பேப்பரே பொசுங்கிடும் சூரியனோட கதிர்கள் ஒன்று தான் ஆனால் அது குவியரிச்சே அதோடய சக்தி கூடுறது அந்த மாதிரி தான் கோவில் வழிபாடும் ஒரு கோவிலில் போய் வழிபடுறச்சே நம்மளோட மனசு ஒருமைப்படும் இதனால் நம்மளோட வேண்டுதல் பலிக்கும் இது மட்டும் இல்லை பல மகான்கள் கோவிலுக்கு வந்திருப்பா அவளோட பாதம் பட்ட இடத்துக்கு போனால் நம்மளோட பாவமும் போயிடும் இல்லையா அதனால தான் கோவிலுக்கு போகிறோம் எல்லாரும் கோவில் குளங்களுக்கு போங்கோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ இந்த நல்ல வழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கோ ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்